A head can administrate, a shoulder can fight, but head and shoulder must combine to rule. உச்சபரபராக்கிரம் உடையவன் சண்டை போடலாம். நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம். அரசாட்சி புரிவதென்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காலத்திலும் எதையும் செய்ய முடியாது. இது சரி. அந்த சுதந்திர தாகம் சரித்திர ரீதியாக ஏட்டுக்களில் பொறிக்கப்பட வேண்டுமானால் 1801-1802 என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள், அங்கிருந்த சித்தரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம், அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர்களாகும். அந்த நாடகத்தைத்தான் இன்றைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று போட்டு வருகிறார்கள். அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை. இந்த நாட்டில் இருந்த 17 ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள். அந்த 17 பேரோடு ஒருவர் கட்டபொம். அதையும் தமிழ்நாட்டுக்கு என்ற சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு. ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்துத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது. சண்டையிட்ட 18 முக்கியஸ்தர்களும் கட்டபொம்மும் ஒருவர். 17 பேருடைய சண்டை, 17 பேர் சிந்திய ரத்தம், 17 பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம், அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர்வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு, அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை, தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறார், அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நிலைமையில் அக்காலம் தொட்டு நம்முடைய தேசிய போராட்டம் பிறக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் தென்னிந்தியாவில் உள்ளவர்களும் வட இந்தியாவில் உள்ளவர்களுமாக சேர்ந்து 1857 வருஷத்தில் மே மாதம் 10 தேதி வாக்கில் முதல் முதல் இந்த பாரத மாதாவில் இறங்கி ஒழிப்பதற்காக தங்களுடைய ரத்தத்தை அதற்கு பன்னீராக அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த முதல் தத்தம் ஒரு மராட்டிய வீரன் மங்களதேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மகாவீரனுடைய ரத்தம் அதற்கு கலப்பரியாக முதலிலே கொடுக்கப்பட்டது. அதையும் சரித்திரமாக கொண்டாடுகிற பொழுது மே 10 தேதி வைத்தால் உண்மை சரித்திரம் வந்துவிடும் என்று அதை ஆகஸ்ட் 15 தேதிக்கு எடுத்துக்கொண்டு வந்து அதிலும் சரித்திர புரட்டை செய்வதற்கு நம்முடைய மேதாவிகளும் கருதுகிறார். ஒன்றுக்கு ஒன்றை கொண்டாடாமல் இருக்க வேண்டும், கொண்டாடினால் அதை சரித்திர முறைப்படி கொண்டாட வேண்டும். மே மாதம் 10 தேதி கொண்டாடினால் அது முக்கிய புரட்சி தலைவனுக்கு அது போய்விடும் என்று கண்டு நாளிடவிலேயே அதை பிற்காலத்தில் இருக்கிற போராட்டத்தோடு இணைத்து பழமையை மறைக்க நினைக்கிறது சரித்திரம். இதற்கு சதியாக நிற்கிறது புதிய ஆட்சி. அந்த 1857 நாம் வெற்றி காண வேண்டியவர்கள், வெற்றி கொடி ஊன்ற வேண்டியவர்கள். நம்முடைய பலகீனத்தால் நாம் தோற்றவர்களால் அன்றும் துரோகம். இந்த தேசத்தில் என்றுமே போராடுகிற கூட்டத்திற்குள் ஏற்படுகிற பிளவுதான் ஆங்கிலேயனுக்கு ஒரு தலைமையே தவிர ஆங்கிலேயனுடைய ராணுவ தலைவோ ஆங்கிலேயனுடைய வீரமோ நம்மை அடக்கி ஆளவில்லை. நம் நாட்டினருக்கிடையே ஏற்படுகிற பொறாமை, சூழ்ச்சி, பலகீனத்தையும் கோழைத்தனத்தையும் வேதாந்த ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை கெடுத்து வருகிறது. இந்த நிலைமையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், a head can administrate, a shoulder can fight, but head and shoulder must combine to rule. உச்சபரபராக்கிரம் உடையவன் சண்டை போடலாம், நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம், அரசாட்சி புரிவதென்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காலத்திலும் எதையும் செய்ய முடியாது. இது சரி. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த புஜபரபராக்கிரமும் சிரசும் ஒன்று சேர விடவே இல்லை தற்காலத்திய அரசியல் பேச்சு, அரசியல் பலம். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? யானை சுடுவேன், புலி சுடுவேன் என்று சொல்லுகிறவனை கையெழுத்து போட சொன்னால், சார் எனக்கு கையெழுத்து போட தெரியாது, பேனாவை தொட்டு கொடுக்கிறேன் நீங்க போடுங்கள் என்று சொல்லுகிற கீரலாக இருக்கிறான். பள்ளிக்கூடத்திலிருந்து நிறைய படித்து விட்டு BAMA பாஸ் பண்ணி விட்டு வருகிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தால், அந்த கூட்டம் வருகிற பொழுது ஒரு பால் மாட்டை பிடித்துக் கொண்டு ஒரு கிழவி வருவாடையானால், அந்த பால் மாடானது கண்ணில் மொய்த்த கொசுவை விரட்டுவதற்கு கொம்பை அசைக்குமே ஆனால் குத்த வருகிறதோ என்று இப்படி மல்லாடுகிற கூட்டமைக்கு படித்த வர்க்கமாக இருக்கும். பிரத்யட்சம் இந்த நாட்டின் பிரத்யட்சம். சொல்லுவதில் அவமானம் இல்லை நமக்கு உள்ளது. வேண்டவன் ஒரு கிழவிதானே இந்த மாட்டை பிடித்து வருகிறார். பசு குத்துமா? அப்படியே குத்துவதாக இருந்தால் இந்த பெண் பிள்ளைகையில் கயக்கோடு வருமா என்று சிந்திக்க முடியாதவன் கால் சட்டையோடும் பூட்ஸோடும் படிப்போடும் அழகாக பேசிக்கொண்டே நாட்டிலே வாழ்க்கை. இது நாட்டின் நிர்வாகம், இது நாட்டின் லட்சியம். இது பெருத்த அவமானம் நமக்கு.